எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னைக்கு நம்ம சினிமா ரிவ்யூவில் வேதா இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். சமீபத்தில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்க ஒரு படம்னு சொல்லி சொல்லலாம். ஹர்ஷா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ஜன்யா இவர் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. பாடல்கள் வந்து குறிப்பாக சொன்னோம்னா கன்னடத்தில் வந்த படமாக இது இருந்தாலும், ஆனால் நம்ம தமிழில் வந்து ரசிக்கிற அளவுக்கு பாடல்கள்லாம் வந்துட்டு சூப்பராக போட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சில டப்பிங் பாடல் வந்து கேட்கறதுக்கே காமெடியாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறையா தெலுங்கு படங்களில் பார்த்துருப்போம், வாயில் என்னென்னலாம் வார்த்தையெல்லாம் வருதோ அது வந்துட்டு தவறான வார்த்தையாக இருந்தால் கூட போட்டு எழுதுகிற அளவுக்கு தெலுங்கு பாடலை வச்சு நம்மளால காமெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே வந்து கேட்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவராஜ்குமார் கண்டிப்பாக வந்து நன்றி சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு பாடல்கள் அவ்வளோ ஒரு அழகாக நம்ம கொடுத்துருக்குறாங்க. படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆதி காலத்துலேருந்து இன்னைய வரைக்கும் நிறைய படங்களில் வந்து பார்த்து பார்த்து சலிச்சு போன ஒரு கதை தான். ஒரு வில்லன் குரூப் இந்த பார்த்திங்கன்னா அவங்களால் பாதிக்கப்பட்ட கதாநாயகன் பின்னாடி வந்துட்டு அவங்கள போய் பழி வாங்குவார். அவரை தேடிட்டு போய் பழி வாங்குவார், தேடி தேடி வெட்டுவார், விரட்டி விரட்டி வெட்டுவார். இந்த தான் இந்த படத்துடைய கான்செப்டும் கூட. இந்த படத்துடைய சாயல் பார்க்கும்போது இதே மாதிரி பல படங்கள் வந்துட்டு நம்ம சிவராஜ்குமாருடைய படங்கள் பார்த்துருப்போம். இந்த டோன் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வெளியே வந்த மஃப்டி கூட வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியான ஒரு டோனில் வெளியே வந்த படம் தான். ஃபைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த படம் மாதிரியே தான். இவர் படங்களை பொறுத்த வரைக்கும் ஃபைட்டெலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அது வந்துட்டு இந்த படத்தில் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கிறார், ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. ஒரு திருட்டு கும்பல் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைய ரேப் பண்ணிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட அவங்க அம்மா போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த மூணு பேரையும் வச்சு நல்லா கொத்து கொத்துன்னு கொத்தி கைமா பண்ணுறாங்க. அந்த சீன்லாம் சூப்பராக எடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். படம் பார்க்குறவங்களுக்கு அந்த ஒரு வெறி வந்துட்டு இது நியாயமான ஒரு வெறி தாங்கிற மாதிரி தோன்ற அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு குழந்தை மேலே கை வைக்கிற யாராக இருந்தாலும் இப்படி தண்டிக்கப்படணும், ஒரு பெண்ணை கற்பழிக்கிற யாராக இருந்தாலும் இந்த மாதிரி தான் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பப்ளிக்கு உருவாக்கி அந்த சீனை வந்து பார்த்திங்கன்னா ஓட விட்டுருக்குறாங்க. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், ஆனால் அந்த சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கொல்லப்படுறாங்க. ஸோ அந்த குழந்தை வளருது, பெரிய பொண்ணாகுது. அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு சிவராஜ்குமார் ஒவ்வொருத்தனா தேடிட்டு போய் வேட்டையாடுறாரு. இதுதான் ஒரு ஒரு வேட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக்கோட இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுட்டு போயிருக்கிறாங்க. படத்தை நல்லாவே பார்க்க வச்சுருக்கிறாங்க, நல்லாவே ரசிக்க வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் குழந்தைங்களோட படத்தை பார்க்குறத தவிர்த்துக்குங்க. படத்தில் மியூசிக் நான் முதல்ல சொன்ன மாதிரி, எதுக்கு முதல்ல நான் சொன்னேன் அப்படின்னா இந்த படம் ஃபுல்லாக நம்மளை ஒரு மாதிரி ட்ராவல் பண்ண வைக்கிறதே இசை தான். ஸோ அதனால தான் நான் ஓப்பனிங்கில் வந்து இசையை பற்றி பேசுனது. சிவராஜ்குமார் படங்கள் எப்படி இருக்குமோ இந்த படம் அப்படியே 100% இருக்குது. ஸோ சிவராஜ்குமாருடைய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபுல் மீல் அப்படின்னு சொல்லலாம். படம் நிறைவாக இருக்குது, படம் பார்க்கலாம். எதிரிகள் இப்படி தான் சாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து மக்களுக்கு உருவாக்கி அதை நியாயப்படுத்தியிருக்கிறாங்க. படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், குழந்தைங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு முறை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம்.